மைதிலி நீ வந்துட்டியா நான் வரப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா நல்ல வேலைய போயிடுச்சு ஓனர் வரத்துக்குள்ள சீக்கிரமா நீ கடையெல்லாம் திறந்துட்ட ஏய் நான் காலையிலே வந்து கடையெல்லாம் திறந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் நீ இன்னும் அடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து அடிக்க வச்சிடறியா ஆ ஓகே மைத்திலி நானே எடுத்து அடிக்க வச்சிடுறேன் முதல்ல இந்த டாலில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த சைடு வைக்கணும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய லாங் ஃப்ராக்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு அதையும் எடுத்து செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த பொம்மைங்களுக்கு போட்டுருக்கறதெல்லாம் எடுத்து இந்த சைடு வச்சிடலாம் அப்போ தான் வந்து பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்கும் அணு ஓனர் சொன்ன மாதிரி கரெக்டாக அடிக்கணும் இல்லைனா அவ்வளோதான் வந்தவுன்ன பார்த்தாலும் பயங்கரமாக திட்டுவாருன்னு நினைக்கிறேன் ஆ சரிடி மேத்திலி நானே கரெக்டாக எடுத்து வச்சிட்றேன் ஓகே இந்த ஃப்ராக் எல்லாம் இந்த கார்னரில் தொங்க விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் முகூர்த்தப்பட்டெல்லாம் நிறைய வந்திருக்கு எல்லாத்தையும் நேற்று நைட்டுக்கே அடிக்காச்சுப்பா காலையில் ஓரளவுக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கு சரி பார்க்கலாம் இன்னைக்கு கஸ்டமர்ஸ் எவ்வளோ வராங்கன்னு தெரியல மைத்திரி இன்னைக்கு சேல்ஸ் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்ப்பா இந்த மந்த்து டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம தான் நல்லா பேசணும் பேசி அவங்கள எப்படியாவது வாங்க வைக்கணும் இங்கே பாரு டேபிளில் அடுக்கிறதுக்கு தேவையான பட்டு புடவைங்க எல்லாமே வந்துருச்சு செல்ஃபில் பட்டு புடவைங்க எல்லாத்தையும் நேற்றுக்கே அடிக்க வச்சாச்சு சரி ஓகே இதை கரெக்டாக பார்த்து அடிக்கிற வேண்டியதான் அனு நல்ல நல்லா பெஸ்ட்டு கலர்ஸாக மேலே வை சரியா அப்போ தான் வரவங்களுக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு பிடிக்கும் இந்த நெட் கிளாத்ல இருக்கிறது ஓரளவுக்கு டல் அடிக்கிற கலர்லாம் கீழே வச்சிடலாம் சரி ஓகே நான் இந்த நெட் கிளாத்தை இந்த சைடு வச்சுக்கிறேன் நல்லா எல்லோ கலர் கிரீன் கலர் அதுக்கப்புறம் ரெட் கலரில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் மேல அப்படியே வை வந்து பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் டக்குன்னு பிடிக்குமே நீ சொல்றது உண்மை தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும் இங்கே பாரு ஃபுல் ஜரி ஒர்க்கு அப்பா செம்ம காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ம் நம்ம கல்யாணத்துக்கும் இந்த கடையில் தான் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு இவங்ககிட்டே எடுத்துக்க வேண்டியது வேற வேறு இல்ல இல்லை நமக்கெல்லாம் பணக்காரங்க மாதிரி மொத்தமாக வாங்க முடியுமா நம்மளே இந்த கடையில் சேல்ஸ்கெலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இவங்க நமக்கு சம்பளம் தரதே பெரிய விஷயம் சரி ஓகே நான் இப்போதான் என் கல்யாணத்துக்கு இந்த கடையிலே சீட்டு போட ஆரம்பிச்சிடலான் இருக்கேன் அப்போ தான் நான் நினைச்ச மாதிரி பட்டு புடவை எனக்கு கிடைக்கும் நல்லா ஃபுல் ஜெரி ஒர்க்கில் இருக்கிற மாதிரி பட்டு புடவை வாங்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையே அனு நேற்றுக்கு நீ எத்தனை டே அட்டன் பண்ண ஏய் நான் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணேன்ப்பா அதில் அஞ்சு பேர் வாங்கிட்டாங்க அஞ்சு பேர் வாங்கவே இல்லை வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்களே சரி இன்னைக்கு எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து பத்து கஸ்டமரை அட்டன் பண்ணி கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் வாங்க வச்சிடணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய சர்வீஸ் இருக்கணும்ப்பா சரி சரி யார் வராங்கன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு கடை எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணியாச்சு ஓனர் கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட்டு புடவை எல்லாத்தையுமே எடுத்து அடிக்காச்சு டேபிள் எடுக்க வேண்டிய பட்டு புடவைங்களையும் அடிக்காச்சு பெரிய பெரிய லாங் ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா அதெல்லாம் இந்த சைடு அடிக்காச்சு லெஹங்கா ட்ரெஸ்ஸுக்கு பொம்மைக்கு மாட்டி விட்டு இந்த சேரீ எடுத்து வச்சாச்சு நம்ம வேலை ஓரளவுக்கு முடிஞ்சு இனி கடவுளாக பார்த்து கஸ்டமர்ஸ் அனுப்ப வேண்டியதான் ஏய் இன்னைக்கு வந்திருக்கிறதுல உனக்கு எந்த சேரீடையும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ப்ளூ கலர்ல சில்வர் ஜெரி வச்சு வந்திருக்க பாத்தியா அது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஏய் இந்த சைடு பாரு அந்த தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கு பாரு கிரீன் கலர் சாரி செம்மையா இருக்குல ஆமாமா ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாரு பார்பி நம்ம மகாக்கும் கல்யாணம் பேசியாச்சு சீக்கிரமா நிச்சயதார்த்தமும் முடிச்சுட்டு கல்யாண தேதியும் குறிச்சிட வேண்டியதான் நிச்சயதார்த்த அன்னைக்கே கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் மகா வேற அம்மா அப்பா இல்லாத பொண்ணு எந்த இடத்துலையும் அவளுக்கு அந்த கவலை வந்துடவே கூடாது நம்மளே கரெக்டாக பார்த்து அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துடணும் சரியா ஆ சரிங்க நீங்க என்கிட்ட சொல்லதான் வேணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மகா மாதிரி ஒரு பொண்ணு என் தம்பி மகனுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அவளை நம்ம தங்கமா பார்த்துக்க மாட்டோம் சரி சரி இன்னைக்கு மகாவுக்கு தேவையான பட்டுப்படவைங்க எல்லாம் வாங்கணும் வண்டியை கரெக்டா கடை சரியான இடம பாத்துட்டு இருக்குங்க

இப்பதான் புடவையே எடுக்க வந்திருக்கோம் இன்னும் நகை எடுக்கணும் எவ்வளவு பர்ச்சேசிங் இருக்கு எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு என்ன சீக்கிரமா வண்டியை பார்க் பண்ணிட்டு வாங்குங்க என்னங்க நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஆ அதோ அதோ ஒரே நிமிஷம் பார்பி இந்த கடைக்கு பின்பக்கமே பார்க்கிங் ஏரியா இருக்கும் நான் போயிட்டு அப்படியே போட்டு வந்துடுறேன் காரை எங்க அந்த மதனே மகாவே இன்னும் காணும் பார்பி கார் பார்க் பண்ணிட்டேன் ஆமா மகா மதன் வந்துட்டாங்களா என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகுது சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்ல அப்படியே நம்ம வெளியிலேயே சாப்பிட்டு போயிடலாம் சரியா

சரிங்க மதன் மதன் இந்த கடை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கடையை தான் எனக்கு சொன்னாங்க நம்ம இங்கேயே வாங்கிடலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துருங்க பார்பி எண்ணி பார்பி எண்ணி மகாக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருணுமே சரி ஓகே வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடலாம் மதன் இங்கே வாங்க இந்த கடை தான் நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சாரீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் மதன் மகா உனக்கு பிடிச்சிருக்கிறது எல்லாம் நீ வாங்கிக்கோ நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல டேய் அதை எத்தனை தடவைடா சொல்லுவேன் அதான் வீட்டில இருந்து வரப்பே ஒரு கட்டு பழம் எடுத்து கொடுத்தீங்க சரி சரி மகாக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் சரி மகா இங்க வந்து பாரு எவ்வளவு Dresses இருக்குன்னு இதுல இந்த சாரீஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோ வா மகா என்ன மகா கடை தம்ம தூண்டி இருக்குது எவ்வளவு பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போகாம இந்த பொட்டி கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறே மகா இந்த பொட்டி கடையில அப்படி என்ன வச்சிருக்காங்க ஐயோ பார்பி அண்ணி இது பொட்டி கடை இல்ல பார்பி அண்ணி இது பேரு பொட்டிக்குன்னு சொல்லுவாங்க அது என்னமோ யாராயில பொட்டி கடை என்ன வருது

மகா இது உன்னோட மருதாணி ஃபங்க்ஷன் கொச்சா நல்லா இருக்கும்ல ஆ இருக்கட்டும் பார்பேணி நம்ம இதுல வேற டிசைன் கலர்ஸ்லாம் எல்லாம் கேட்டுக்கலாம் பார்த்துட்டு அதுல நமக்கு எது ரொம்ப பிடிக்குதோ எடுத்துக்கலாம் ஈ மகா அங்க பாரு ஷெல்ஃப்ல எவ்வளவு பட்டுப்படங்கள் அடிக்க வச்சிருக்காங்களா செம்ம எவ்வளவு கலர்ஸ்ல இருக்கு பாரு மகா மகா நம்ம உட்காந்து ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா பார்த்து நமக்கு தேவையானதான் வாங்கிட்டு போறேன் சரியா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம எடுக்கிறோமே ஆ சரிங்க நீ என்னது ரெண்டு நாளைக்கு உட்காந்து பார்க்க போறாங்களா ஐயோ மைத்திலி நம்ம இன்னைக்கு நல்லா மாட்டணும்னு நினைக்கிறேன் இங்க பாண்ட மதமே நாங்க வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்குனா நீ வெளியில போய் பார்த்துட்டு வா சரியா கா என்னங்க கா ரெண்டு நாள் ஆகும்னு சொல்றீங்க கொஞ்சம் டக்கன் பார்த்து எடுங்க டேய் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ல பொறுமே பார்த்தா எடுக்க முடியும் மேடம் வாங்க மேடம் வந்து உட்காருங்க சார் வாங்க சார் உட்காருங்க சார் சேர் எடுத்து போடுறோம் உட்கார்ந்துட்டே பார்க்கலாம் மேடம்

உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இங்கே பாருமாக்கா நீ பொறுமையாக எடு உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ சரியா மதன் உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்களா நான் அந்த கலர்லயே சாரி எடுத்துக்கிறேன் ஆஹா மகா இப்பவே ஹை சீக்கிரியா சரி சரி மேடம் வாங்க மேடம் நம்ம கடையில் விதவிதமாக சாரீஸ் இருக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கு நிறைய டிசைன்ல வந்திருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் எல்லாம் இருக்கு மேடம் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணும்னு சொல்லுங்க நாங்கள் எடுத்து காட்டுறோம் மேடம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் முகூர்த்த படம் இருக்குங்க மேடம் எல்லாமே ஒரிஜினல் தங்க ஜரிகை பட்டில தான் மெ நெஞ்சிருக்காங்க ரொம்ப ரியல் லுக்காக இருக்குங்க மேடம் புடவைங்க எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மா மா எங்கம்மா என்னையும் பிங்கியை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் எல்லோரும் கடைக்கு வந்துட்டீங்களா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் தெரியுமா உங்கள ஏ பிங்கி இங்கே பாரு பார்வி மம்மி மகாத்தா எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்களே நல்ல வேலை நம்ம கரெக்டாக உங்களை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் டேய் ஸ்கூல்ல வந்து நடந்துங்க ஐயோ நீங்க எப்படி வந்துங்க மா எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தீங்களா எப்படி நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்துட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் இல்லாமல் மகாத்தையோட ஷாப்பிங்காக அதெல்லாம் சான்ஸே இல்லை நாங்களும் தான் செலக்ட் பண்ணுவோம் நாங்கள் சொல்கிறது தான் மகாத்தை எடுக்கணுமே டெய் ஆள் ஆளுக்கு போட்டு மகா குழப்பிட்டு இருக்காதிங்க அவன் என்னடானா மதனுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கிறேங்கிறான் தர்சன் வந்து நின்றுட்டு அவனுக்கு தான் எடுக்கணுங்கிறான் இப்போ கல்யாணம் மகாவுக்கும் மதனுக்கும் மகாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த அந்த சாரியை அவன் எடுத்துக்கிட்டோம் அவளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடாதீங்கடா மகாதா எனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சாரி எடுத்துக்கோங்க பிங்கிக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சாரி எடுத்துக்கோங்க பார்ப்பி மம்மிக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சாரி எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சாரி எடுத்துக்கோங்க மதன் மாமாக்கு பிடிச்ச கலர்ல ஒரு சாரி எடுத்துக்கோங்க மகாத்தா இப்படிலாம் எடுத்தீங்கன்னா தான் மொத்தம் உங்களுக்கு பார்த்த படம் கிடைக்கும் ஏ தர்ஷன் நல்ல ஐடியா கொடுக்குற தர்ஷன் ஆஹா நீ நல்ல நல்ல ஐடியாவா குடுக்கறியே கல்யாணம் வரைக்கும் உன்னை பக்கத்துல வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேனே என்னடா சமையல் ஐடியா கொடுத்துட்டு சரி சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க வாங்க வாங்க வந்த வேலையை பார்க்கலாம் இந்தம்மா அந்த இந்த மூணாவது செல்ஃபில் நாலாவது ரோவில் ரெண்டாவது லைனில் மொதல் படம் இருக்கு ப்ளூ கலரில் நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கு பாரு அதை எடுத்து காட்டுமா ஆஹா மதனே பார்வி வந்தோடனே புடவை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இங்கே உட்காந்தோன்னா மண்டை காஞ்சு போயிடும் வரியா நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு டீ சாப்பிட்டு வந்துடலாம் ஆ சரிங்க மச்சான் வாங்க நம்ம வெளியில் போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாம் டே தர்ஷன் நீ வரியா